Aja. Hey! ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய பிள்ளைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதானடா. அது ஏண்டா கூறுகட்டத்தனமா ஏங்கிட்ட வந்து மோதுறியே? ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட்டு. என்னடா எங்களுக்கு பவர் பட்டுண்டோ? அப்புறம் வச்சுக்கடா உன்ன. டேய் டேய், என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்னது சிரிப்பு வருமா? ஏய் உன்ன பாவி பய உள்ள ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பிய விட்டு கூடயே கூட்டி போயிட்டார. பயல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏண்டிமா நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு? உங்க வீட்டுல குடுத்துன இருக்கிற பாண்டி தான் இப்படி பண்ணிட்டோம். அவன் மட்டும் என் கையில மாட்டினோம், அவன் கொண்ட நோண்டிடுவ நோண்டி. அத்தடி கண்ணு மேல குறியா காலங்கள. ஏன் உள்ள போக வைக்க நிக்கிற? இல்லப்பா உள்ள சகனம் தெரியலாம இருக்கு, நீ போ வர்றேன். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள், வாடகை தான் கொடுக்கறதுல, ஃபங்க்ஷனா சட்டர் பண்ணு. தெரியும் யா, நீ முன்னால போற பின்னால வரேன், போ வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுற மாதிரி. பாடி வாடா. யோ நீ எப்ப அங்கே குத்துறனா? நல்ல வாடா. இந்த பார் லவ் லெட்டர், இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைட்ட கொடுத்தா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா போ, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போய் என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற? எருமை எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்ற? பட்ட பகல பங்கு நடக்கிறியா? இதுல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்டா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா பரவாயில்லி. இப்படி பாப்பா கையில லவ் பேர்ட்ஸ் கொடுத்துட்டு அத போய் திறந்து விட சொல்றியே, இதுதான் உன்னோட கிஃப்டா? மாமி காயத்ரிக்கு என்னோட கிஃப்ட் இந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல, இதுகளோட சுதந்திரம். காயத்ரி நீ திறந்து விடு. என்ன உனக்கு தான் அழுது நினைச்சுக்கிட்டு இருக்கியா?
நான்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுமே அம்புட்டு அலைஞ்சு அடைக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு, போய் அங்கிட்டு போய் ஒளிப்போ. இந்த இடத்த விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் போமாட்டியா? முடியாது. கூப்பிடு கூப்பிடு, யார வேணாலும் கூப்பிடு, ஆனா நான் இந்த இடத்த விட்டு நாங்க மாதிரி தெரிஞ்சுக்க. யார் நான் கொடுத்தனா? நீங்க தான் ஓவரால வந்து ஏன்டா உங்களுக்கு அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்ப அத்தாவும் பரம்பரை கட்டின விடாது. இரு இரு, அரிசி முட்டியை திருடுறேன்னு நான் போய் ஆள கூட்டிட்டு வரேன். ஆறா அதுக்கு அரிசி முட்டியை திருநா? கூப்பிடு கூப்பிடு, உன் ஆளுகளை கூட்டுவா, என் சொந்த கலையில கூட்டி விட. யாரோட ஆளுக பெரிய ஆளுகளும் பாப்போம், போ மறுபடியும் அதே புலக்க பாட்டியை குட்டி வந்து புலக்கிறக்க ஏற்பாடு பண்ணி. பாருகாசி, இதோட 10 வண்டி செக் பண்ணியாச்சு. கடத்தல் சரக்கு எதுலயுமே மாட்டல. சரக்கு கன்ஃபார்ம்டா வருதா இல்லையா? நம்பு சார், கன்ஃபார்மா வருது. அந்த சேடு என்ன கழட்டி விட்டு வேற அளவுக்கு சரக்கு ஊத்துட்டான் சார். நிஜமாதான் சார், இன்னைக்கு சிங்கப்பூர் ஷிப்ல சேடு சரக்கு எத்தனை நல்லா தெரியும் சார். அதுல எனக்கு என்ன? உனக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணா நான் குத்துறேன். ஆனா அந்த கம்னாட்டிகிராம் பர் சேட்டு அவனுக்கு நான் யாருன்னு காட்டி ஆகணும். ஹலோ, போய் சேர்ந்துட்டீங்களா? எங்க போனோம்? செக் போஸ்ட்ல நிக்கிறோம். என்னது செக் போஸ்டா? அட, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? வழக்கமா நடக்கிறது தானே. உள்ள சேட்டோட சரக்கு இருக்குடா. அதான் தெரியுமே. அது இல்லடா, உள்ள இருக்குது 5 கோடி ரூபாய் மேட்ரு, 5 கோடி சேல. என்னடா சொல்ற, கடத்தல் சரக்கா? செல்வம் பேச டைம் இல்ல, பாட்டிக்காத. எப்படியாச்சும் உள்ள கொண்டு போயிரு. சக்கர சக்கர, என்னாச்சு செல்வம்? வண்டிக்குள்ள கடத்தல் சரக்கு இருக்குன்னு சக்கரை சொல்றான். கடத்தல் சரக்கு செல்வம் சரியா மாட்டி விட்டான். போலீஸ் கிட்ட சீட்டு சரக்கு இருக்கா சொல்லி சக்கர பண்டிய கோத்து விட்டுலாமா? யார் நம்புவா? அவன் போலீஸ் நான் ஜெயிலிருந்து வந்தவன். ஏதாவது செஞ்சு பொருளை செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறதா நமக்கு சேஃப். நீயே பின்னாடி வண்டி நம்பர் நோட் பண்ணு. ஹலோ சார், வண்டி நம்பர் TN09AC6654. தற்கொலை படி தீவிரவாதி ஒருத்தன் வண்டி நிறைய பாமோட வந்து ஹாபர்ல மோத போறான். உங்க செக் போஸ்ட் தான் நிக்கிறான். முடிஞ்சா புடிச்சு. யோ, தீவிரவாதி வண்டியில பாமோட வந்திருக்காங்கயா? உடனே ஸ்டாப் பண்ணு, கம் ஆன். 6654. சங்கத்துவே வேண்டாம், உன் ஏஜென்சி வேற ஆள் வச்சு பாத்துக்கோ. என்ன விட்டு? சாரி சொல்வோம், சிங்கப்பூர் பார்ட்டி எனக்கு நிறைய செஞ்சிருக்கான், அதான் அவன் சொன்னதுனால தட்ட முடியல. செல்வம் அதான் கிட்ட சொல்லாம விடு. செல்வம் அதான் சூப்பர் எஸ்கேப் ஆயிட்டான்ல. ஏய் நீ சுமாரா, இதெல்லாம் பண்ணித்தானே 5 வருஷம் உள்ள கஷ்டப்பட்டேன். நீ ஏன்டா என்ன என்ன திருநாவே பாக்குற? என்னடா அப்படி சொல்லிட்ட? நான் உன் ஃப்ரெண்டுடா. சரி, இதுதான் கடைசி தடவை. இனிமே இந்த மாதிரி சிக்கல்
தானே பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற? சாரி. என்ன சாரி பாவன அன்றாருன்னு இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. இடிச்சோன கிர்னு சுத்தன இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம், டீசன்ட்டா முடிச்சுக்க. எப்படி உயிர் மேல ஆசிரம் தான், நான் இடிச்சது தப்புன்னு கால வந்து மன்னி கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள என்னது என்ன டீசன்டா முடிச்சுக்கிறோங்க கைய முறுக்கிற நீ? இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சிருப்ப தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறேன். நீ லீவா இருக்கணும் எனக்கு. லீவை போடு, போடு லீவ். தேசத்துல லீவ் போட முடியாதா? சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா? ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ? ஏரியா ஏரியா சொல்லு. ஏரியா வெளிய அம்மா வாடா நீ, வாடா நீ, வாடா. ஏய் ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீ யா கண்டு போடா? என்ன சொல்லி விடுற? ஏய் உன்னை கண்ட கண்ட பாத்துல பேரை பாத்துக்கற. ஏய் பேரை சொல்லிட்டு போடா. பேசல்தோ யார் கிட்ட கத்திட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். ஏ போலாம். இரு கலெக்ஷன் கொடுத்து வந்துறேன் செல்வம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயா. நல்லா கலை பிடிச்சிக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுல சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. ஓய் யா ஸ்பீக்கிங். இதானே உன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுங்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவல மைண்ட் பண்றானே. மதியம் மூணு, அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். எங்க அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு. சரி அதுக்கு என்ன போ? குழந்தைக்கு முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றது கிடையாது. ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கிட்டா உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் பேசி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயம்? என்ன அந்த பொம்பளை புடிச்சிருக்காங்க? நீமா புடிக்கல? என்ன? ஆமா இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த. வீடு பார்க்க வந்தவன? இதையா முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அளை வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்க? ஆமையா, நான் போற இடத்துக்குல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. இந்த வீடு
எங்க இந்த பொம்பளை? இந்த மயாய் என் மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல, அப்புறே இன்னொருத்தர் உள்ள சொல்லுறேன். நீ தான் மூணு மாசமா வாடகை குடுக்கலையோ, அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்க. இரு, உன்னை வச்சுக்கிறேன். நான் ரெண்டு பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். ரெண்டு பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம், வாடகை குடுத்ததுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடகை ரெண்டு பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்னை மாமி முனிமா கடவுள் என் ரூம் டாக்கிட்டான். காட் இஸ் கிரேட். கோர்த்து விட்ட வடிக்க பாக்குற, இரு உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பிறளலாம், உருளலாம். அதுக்கு பூரா அவனுக்கு பிரீடம் தர்றேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை துறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரி சீரியஸ் சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னாங்க. அவளும் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இறா பண்ணுறே, படாத இறா, வச்சுடுங்க. இப்படி சாப்பிடுறா, சாம்பு சந்தோஷமா சாப்பிட்டு. என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான், நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. நீ கொண்டா சாவடிச்சறா? என்ன செவனின போய் இந்தவன தர தரன்னு எழுந்து வந்து சத்தியம் பண்ணி சாவடிச்சு விட்டு பழிய ஏமாள போறீங்களா? காதலாவது கட்டிக்காவது, எது நடக்காது. நடக்குமா? யாரா அந்த பயலுக? நாங்க இவனுடைய அண்ணனுங்களா? அண்ணங்களா? அட அறமண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாதப்பை நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னியாரா? ரெண்டாவது அண்ணன்டா. கொடல் குடிங் குடிங் குடிங்கி கோவிந்த. மூணாவது அண்ணன் கால வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்க, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையன் லவ் பண்ணதே தப்பு, அவன் லவ் நீயே பண்ணடேக் பண்ண. அது வேற ஒண்ணு இல்லப்பா, அவன் என்கிட்ட சத்தியம் வாங்கறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாச மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மாயம் கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியா சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறி இருக்கு? ஏன் வாழ்வே மாயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. இதானடா நம்ம ரைடு பண்ண போறது. ஆமா ஆண்டவரே, இதான் பாரு இருக்குது. மொத்த வீடு 31. அப்ப ஒத்த வீட்டை மட்டும் விட்டு மத்த வீட்டுக்கு போற வெளியில பூட்டப்பட்டு பூட்டு. ஆண்டவரே, என்ன பூட்டதுக்கு முன்னாடி ஒரு டவுட். வை டவுட்? திருட போற ஏரியா எல்லாம் திருட வீடு விட்டுபிட்டு மத்த வீடுகளை பூட்ட சொல்றீங்களே, அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம கத்தியோட ஒரு வீட்டுக்குள்ள போவோம், அப்பதான் ஒரு பொண்ணு வருவா, கத்திய பார்த்தவன கற்பழிக்க போறோமோ நினைச்சு கத்துவா கதறுவா. உடனே பக்கத்துல இருக்க நம்ம
நம்மளோட அயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மள கையங்கலமா பிடிச்சு விடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. அதான் இன்னைக்கு இருக்கு ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றடா, அதுக்கு தான் அந்த பூட்டு எனப்புன மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். போ போய் பூட்ட போறா. எல்லா பூட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பய வெளியே வரப்படாது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஐஷி தேங்க்யூ. இப்ப நான் திருட போறேன். இந்த விடுதானே என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற. எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஏன்னா ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடியல. முடிஞ்சாலும் எவன் வரமாட்டான். கலட்டு. என்ன பாவாடைய கலட்டுற? நீங்க தானே கேட்டு சொன்னீங்க. ஐ ஆம் நாட் பேட்மேன். நான் கலட்ட சொன்னது செய்ன கலட்டு. என்ன ஒருத்தனை கூட காணா? என்ன எந்த புடியும் இல்லாம அந்தரத்தில் தும்புறானுங்க? இம்பட்டு பேர் எங்க கடந்து வந்தாங்க? ஏண்டா என்னடா போகும்போது அமைதி பூங்காவா இருந்துச்சு, இப்ப அலைகடல கூட்டம் திரண்டு வந்திருக்கு. எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கும். நம்ம ஆளுகளை உள்ள வாங்க, இவனுக்கு பொங்க வச்சிருவோம். நல்ல பால் மாடு மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய் எழுத போறாங்க. எனக்கே எண்ணுதான் தெரியும். எடுபட்ட வேலை போடா. வாங்க வாங்க. எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவோம், தொலைச்சு போடா. இனிமேல தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? அம்மா, ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூக்குது. இவனுக்கு எங்க இருந்து நான் வந்தானுங்க? எல்லா வீட்டுக்கும் கொல்ல பக்கம் இருக்கா? கொல்ல பக்கம் இருக்கா? ஆமா, இது எந்த ஏரியா? அக்கிரகாரம். ஆண்டவரு, அக்கிரகாரமா? அக்கிரகாரம்னாவே அடுத்த தெரு வரைக்கும் அஞ்சாறு வாசம் வச்சிருப்பாங்களே. இது தெரியாம வந்து சிக்கிட்டதே, நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, அக்கிரகாரங்கிறதுனால அடியோட விட்டுட்டானுங்க. வேற தெருவா இருந்தா கொத்துக்கறி போட்டு குஸ்கா கட்டி இருப்பாங்க. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறார் பாரு. எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சது வரவங்களை நம்ம உள்ள போது மொட்டை அடிச்சிடும். ஓகே. ஆண்டவரே, என்ன குட் நியூஸ்? என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன் மாதிரி இருக்குங்களா? ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன தங்க பார்த்தா அழுதுருவீங்க? அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கைய கழுவுங்க. உங்க கைய இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்ட முப்பாட்டம் எல்லாரும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. இப்ப திருட வந்திருக்குமா, திவசம் நடத்த வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்தந்த ஸ்பாட்ல நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிருந்தோம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க? இப்ப தரங்க கடவுளே,
கதவை திறந்தவன கண்ணுல படுறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்ப்பா. உங்களுக்கு தெரியும் சுத்தி பாரா, சொக்கி சுத்தி பாக்கவா. வாழ்த்துகிறோம் எங்கள் ஆறுயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி. அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும், மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, 4/10/6/2010, நேரம் 12:00. என்னடா இதெல்லாம், என்ன ஆண்டவரே? அவன் எதுக்கு போஸ்ட் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க? உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. நம்ம தானே தலைமை கிளம்பு. உடனே நிமித்திடுவார். குருவியை கூட சுட்டு கிடையாது. அப்ராணி சப்ராணியை பார்த்தவன நீட்டு என்ன திறந்த மணி கிடக்கு மூடுங்க. நான் சொன்ன ஏறிட்டல சார். அப்புறம் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர என்னத்தை பாக்க, அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? போட்டா போட்டு போலீஸ் வேலையே ஒட்டிருக்கீங்களா? இனிமேல் நான் கொள்ளக்காரன்டா, கொலகாரன்டா. போட்டப்ளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதே எங்க அப்பா கட்டிக்க போறானா? சரி சரி, எடுத்துட்டு என்ன குறை இருக்கு? இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. கருப்பு நமிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ, இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பித்தி விடுறானே, என்ன ஆக போதோ? அம்மா, இவளை ரூம்ல வச்சு பூட்டிடுவோம், கல்யாணம் கேன்சல் ஆயிரும், அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய் டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவளை பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவளை தூக்கிட்டு போய் இவன் கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா புத்த மாட்டான். என்னதான் பண்ணலாங்கிறப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம், இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவன் கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கைய விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. ஏதோ சொல்ல வரா, வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிருவாடா, கருவாச்சி விட்டா பறந்து போயிருவா. கட்டுறா தாலிய, கட்டுறா. ஏய், ரொம்ப கத்துற கொமட்டிலே குத்துவேன். ஏன் பிள்ளைய முத முதல்ல தாலிய கட்டுறான்? ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பாக்காம ஃபர்ஸ்ட் எய்ட் முடி, தூக்கி போ. நீங்க எங்க போறீங்க? போங்க. ஐயோ 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 அம்மா, ஐயோ அம்மா,
அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு அம்மா? ஏமா இப்படி பேய் இறஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? ஆம்பளடா. உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா? இன்னைக்கு நான் அதுல டவுட் உனக்கு. சொல்ல சொல்ல கேக்கல, இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உள்ள வந்து கண்ட